நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சார்லியும் அவனோட குடும்பமும் ஸ்பெயின் நாட்டில் இருக்க ஒரு சின்ன பண்ணை வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. சார்லியோட அப்பா அம்மா வேலை காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியது இருந்தனால சார்லியை பார்த்துக்க அவனோட பெரியப்பா பையனை வீட்டில் விட்டுட்டு கிளம்புனாங்க. வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னோ அது வரைக்கும் பெரியப்பா பையன் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. முதல் நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போணுச்சு. ஆனால் மறுநாள் சாயந்தரம் சார்லி சாப்பாட்டுக்காக பண்ணையிலிருந்து முட்டை எடுத்துகிட்டு வரலாம்னு கிளம்புனான். அப்படி அவன் நடந்து போய்க்கிருக்கப்ப தூரத்தில் ஒரு சோளக்காட்டு பொம்மையை கவனித்தான். யாரோ இதை நம்மளை பயமுறுத்த தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சி நடந்து போனான். பண்ணையிலிருந்து கொஞ்சம் முட்டைகளை எடுத்துட்டு திரும்பி நடந்து வந்துக்கு இருக்கப்ப இன்னமும் அந்த சோளக்காடு பொம்மை நெருக்கமாக வந்திருக்கதை கவனித்தான். அடுத்தவங்க அண்ணே அவனுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறது தான். அப்போது அந்த குட்டி பையன் அவங்க அண்ணன்கிட்ட, நான் இப்படி ஒரு சோளக்காட்டு பொம்மையை பார்த்தேன், புதுசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அதிர்ச்சியான அவங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருண்ட போது அதுக்குள்ளேயும் நாம் அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு அவங்க அண்ணன் சொன்னான். என்னன்னு தெரியாமல் சார்லியும் முழிச்சுக்கிருந்தான். அப்போ அவங்க அண்ணன் பூபக்கை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். பூபக்குங்கிறது ஒரு சோளக்காட்டு அரக்கன். அவன் தனியாக இருக்கிற குழந்தைகளெல்லாம் கடத்திட்டு போய் முழுங்கிறதா சொல்லுவாங்க. அதனால தான் இருண்டதுக்குள்ளே கிளம்பணும்னு சொல்கிறேன்னு சொன்னான் அவங்க அண்ணன். ஆனால் அவங்க கெட்ட நேரம், அன்னைக்கு கனமழை பெஞ்சது. இப்போ நம்மளால் வெளியில் போக முடியாது. நாளைக்கு காலையில் வர நம்ம தாக்கு பிடிச்சி ஆகணும். நீ போய் தூங்கு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தம்பிக்கு ஆறுதல் சொன்னான். சார்லியும் இதெல்லாம் கெட்ட கனவாக நினச்சி தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவங்க அண்ணன் மட்டும் ஒரு சத்தம் கேட்டு அதை பின்தொடர்ந்தான். அது ஒரு குழந்தை அழுகிற சத்தம். அப்பதான் அவன் ஜன்னல் திறந்திருந்ததை கவனிச்சான். இதெல்லாம் தெரியாம சார்லியும் தூங்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனுக்கும் அந்த ஒரு சத்தம் கேட்டுச்சு, குழந்தை அழுகிற சத்தம். நேற்று மழை காரணமாக அவங்க அப்பா அம்மா வர முடியாதனால இன்னைக்கு ரெண்டு உயிரை பலி கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க.